சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. பழனியில் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழகத்தில் பனை சார்ந்த உணவுப் பொருட்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றும், பழனி பஞ்சாமிர்த தயாரிப்பில் கருப்பட்டி பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். தமிழகத்தில் கல்லுக்கான தடையை நீக்கியிருந்தால் கள்ளச்சாராயத்தினால் பலர் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் என்றார். மேலும் அடுத்த மாதம் கலைஞர் கோட்டத்தை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் திறந்து வைக்க உள்ளார் என்பதால் பீகாரை போல தமிழகத்திலும் கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கல்லுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என கூறிய அவர், கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது என குறிப்பிட்டார். காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதல்வர், பிற கட்சி தலைவர்கள் என பலர் சித்தராமையா பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். இதன் மூலம் தமிழக அரசு என்ன சொல்ல வருகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். வளனியின் அடையாளமே பஞ்சாமிர்தம். முன்னையெல்லாம் பஞ்சாமிர்தம் கருப்பட்டியை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இனிப்பு தேவையை கூட செஞ்சது கருப்பட்டி. அதுக்கு பின்னாடி தான் ஆலைக்கரும்பு வந்தது. இன்றைக்கி நாட்டு சர்க்கரையை வச்சு தான் அந்த பஞ்சாமிர்தம் எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவஸ்தானத்துலேயே. நாங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், பழையபடி கருப்பட்டியிலிருந்து நீங்கள் இந்த பஞ்சாமிர்தம் தயாரிங்க. ஏன்னா அந்த பஞ்சாமிர்தம் உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா பண மரத்துக்கு யாரும் இதுவரை நீர்ப்பாய்ச்சினது இல்லை, பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து அடித்ததில்லை, களைக்கொல்லி தெளித்ததில்லை, ரசாயன உரம் போட்டதில்லை. அதனால் அந்த கருப்பட்டி உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். அதை மூலப்பொருளாக கொண்டு தயாரித்தா மக்களுடைய புலநலம் பாதுகாக்கப்படும், இது உலக அளவில் பிரசித்தி பெறும். அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள்.